ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நாள் நாங்கள் வெளியூர் போகிறதா பிளான் பண்ணியிருந்தோம். நாளைக்கு சாட்டர்டே ஒரு மத்தியானம் ஒரு 1 o'clock ஆகிட்டு சண்டே அன்றைக்கி நைட்டு வர்ற மாதிரி. நான் போன பிறகு உங்களுக்கு எங்கே போகிறோம் என்னென்னு வீடியோ போடுறேன். அது வந்து 1 day வந்து இருக்கிறதுனால சரவண மேட்டுக்கிட்ட கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டோம். மேலே மாடியில் வந்து இந்த மாதிரி தொட்டி வச்சுருக்கோம். இது எப்படி ஊற்றுறதுன்னா, மேலே நாங்கள் லாக் பண்ணிட்டு போகிறனால எப்படி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். 1 day தானே, பரவாயில்லைங்க, நம்ம கூட்டிகிட்டு நைட்டு சண்டே நைட்டு வந்துடும், நம்ம வந்த பிறகு ஊற்றிக்கலாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்காரர் மேலே வந்து பெட்ஷீட்டை போட்டு கட்டி வச்சுருக்காரு. இது வந்து செடிக்கு வெயில் குறைச்சலாக இருக்கணுங்கிறதுக்கோசம் மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு இது மாதிரி பந்தல் மாதிரி கட்டி வச்சுருக்காரு. இப்போ தான் பார்த்தேன் நான், வெளில போயிட்டு நான் வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்குறேன், கீழே பந்தல் மாதிரி கட்டி வச்சுருக்காரு. இதனால சிரிப்பு வந்துச்சு எனக்கு. நீங்கள் இதுமாதிரி ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, 1 day ஒன் டேக்கு பரவாயில்ல, இந்த வெயில் தாங்கும்னா இந்தமாரி வேணால் கட்டி வச்சுட்டு போங்க. உங்களுக்கு செடி கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி கட்டினா கூட கொஞ்சம் இந்த ஷேடில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது எப்போவுமே ரெகுலராகவே நீங்கள் வந்து சம்மரில் வந்து மாடியில் இதுமாதிரி இருந்தால் நீங்கள் கட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் கொஞ்சம் குறைச்சலாக போடும், அதுக்கும் யூஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.